அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிபி லிங்க் ரவுட்டர் பிபிபியூஇஇ ஃபார்மெட்டில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனி ஒன் ஆஃப் த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு ஒய்ஃபையோட அந்த ரவுட்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனி ஒன் ஆஃப் த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் யூஆர்எல் டைப் பண்ணக்கூடிய இடத்துல யூஆர்எல் வந்து 192.168.0.1 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்ட் அட்மின். டைப் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் குயிக் செட்டப்பில் வந்து நிற்கும். இதில் மேன்வலாவா இல்லை நெக்ஸ்டாக நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கனெக்ஷனோட ஃபார்மட் டைப்பு பிபிபிஒயை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஐஎஸ்பி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இது உங்களோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்லேருந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த யூசர் நேமை இங்கே நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கஸ்டமரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இந்த இடத்துல போடுறேன். இப்போ ஒரு கஸ்டமரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததையும் அடுத்த ஸ்டெப் வரும். அடுத்த ஸ்டெப்பில் ஒய்ஃபையோட பேர் அண்ட் பாஸ்வேர்ட் மாற்றுறது. இப்போ ஒய்ஃபையோட பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதே தான் வைக்கிறேன், நிலம். ஒய்ஃபைக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ நம்மளே வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த கஸ்டமருக்கு வந்து நிலம் @123 அப்படின்னு வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், செட்டிங்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெட்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இப்போ இங்கே வேறு ஒரு ரவுட்டர் இருக்கிறதுனால எனக்கு அதோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒய்ஃபையோட பேர் நிலம்னு மாறிடுச்சு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பாஸ்வேர்ட் கேட்கும். நம்ம புதுசாக சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டை போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ணால் பாஸ்வேர்டை போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண திரும்ப அதே ப்ரௌசருக்கு போங்க. அதே ப்ரௌசரில் போயிட்டு அதே யூஆர்எல் டைப் பண்ணுற இடத்துல 192.168.0.1 கொடுத்தீங்கன்னா திரும்ப யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் அட்மின், பாஸ்வேர்டும் அதே மாதிரி தான் அட்மின் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டைமிங் அப்படின்றதில் அப் காட்டுதுன்னா நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதே மாதிரி டிஎன்எஸ் எடுத்திருக்கு, ஐபி எடுத்திருக்கு. இப்போ இந்த இடத்துல கனெக்ட்ன்னு இருந்ததுன்னா நெட்டு கனெக்ட் ஆகலை. இப்போ டிஸ்கனெக்ட்னு இருக்குது. இப்போ நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. இதை டிஸ்கனெக்ட் பண்ணணும்னா டிஸ்கனெக்டை கிளிக் பண்ணால் நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகிடும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.